கிரைம் டைரி கேட்டுட்டு வித் மீ கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானது. நம்ம செய்யற தப்பு யாருக்குமே தெரியலன்னு நம்ம நினைச்சாலும் அது கருப்பா நம்ம பின்னாடி இருக்கிற நிழல் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளிச்சத்துக்கு போகும்போது அது நம்ம கூட வந்தே தீரும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதையும் நிழல் மாதிரி வந்து ஆளையே இல்லாம ஆக்கின ஒரு கதை தான். பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருந்தது அந்த ஸ்டேடியம். அடுத்த வாரம் நடக்க போற ஸ்டேட் மீட்ல ஜெயிக்கிற எல்லாருமே நேஷனல் மீட்டுக்கு போகலான்றதுனால எல்லா அத்தலச்சோட முகத்திலையும் ஒரு உறுதி தெரிஞ்சது. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்ன்ற வெறி இருந்தது. கோச்சுடைய விசில் சத்தம், அத்தலட்ஸ் ஓடுற ஷூ சத்தம், இது எல்லாத்துக்கும் நடுவுல எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் கழிப்பறைக்குள்ள அலங்கோலமான ஒரு ஆங்கிள் அந்த பையன் இருந்தான். சார், சார், விஜய் சார், விஜய் சார். கீழே விழுந்திருந்த பையனை உத்து பாக்குறாரு கோச். அடுத்த வாரம் நடக்க போற ஸ்டேட் மீட்ல கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் பண்ணி நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் ஜெயிப்பான்ற நம்பிக்கையில அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த விஜய். காலையில 5 மணிக்கு வழக்கமா ட்ராக்ல இருக்கிற விஜய் வரலங்கும் போதே கோச்சுக்கு லைட்டா ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா ஸ்டேடியமோட செக்யூரிட்டி காலையில 4 மணிக்கு விஜய் சார் உள்ள வந்தாருன்னு சொன்னதுனால காலையில வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப போயிருக்கான் போலன்ற நம்பிக்கையில கோச் அவனுக்கு போன் பண்ணவே இல்ல. 200 மீட்டர் ரேஸ்ல ஒரு பெரிய சாம்பியன், 400 மீட்டர் ரிலேல டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். இந்த மாதிரி அந்த கோச்சிங் யூனிட்டோட முக்கியமான உயிர் துடிப்பா இருந்த விஜய் இப்ப உயிரே இல்லாம அலங்கோலமான ஒரு ஆங்கிள் கிடக்கான். விஷயம் வேகமா பரவ ஆரம்பிச்சது. போலீஸ்க்கு கால் போகுது. போரன்சிக்ல இருந்து ஆளுங்க உள்ள வராங்க. விசாரணை ஆரம்பமாகும். முதல் கட்ட விசாரணையில 4.5 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருக்குதுன்றத லேப்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. இறப்புக்கான காரணம் அதிவேகமா பிளட் ஹார்ட்டுக்கு போறதுனால திடீர்னு ரத்த வால்வு அடைபட்டு இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆனனால உயிர் பிரிஞ்சிருக்குது. 15 வருஷமா டிராக் ஈவெண்ட்ல இருக்கிற ஒரு அத்லட், வெல் ட்ரெயின், அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு காலையில 4 மணிக்கு வார்ம் அப் மட்டும் முடிஞ்ச உடனே அவ்வளோ பிளட் ஹார்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிறது தான் லேப்ல இருந்தவங்களோட முதல் கேள்வி. அதே கேள்வியோட தான் இன்ஸ்பெக்டரும் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிச்சாரு. காலையில 4 மணிக்கு எதுக்கு அவரு ட்ராக் வந்திருக்காரு? யூஸ்வலா கோச்சிங் டைம் 5 மணி தானே? யூஸ்வலா ஏதாவது அத்லீட் போயிட்டு வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சார். விஜய்க்கு ஏதாவது மெடிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். கிளீன் அண்ட் ஃபிட்டான பையன். அப்புறம் இது எப்படி திடீர்னு நடந்துச்சு? அதுதான் சார் எங்களுக்கும் தெரியல. காலை 4 மணிக்கு அவர் வரும்போது கூட யாராவது இருந்தாங்களா? ராஜேஷ், அவனோட பர்சனல் மென்டர். பர்சனல் மென்டர் வச்சிருக்க அளவுக்கு ராஜேஷ் வெல் டு டூவா? ராஜேஷ் ஒரு அத்லெட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு நான் தான் சார் கோச் பண்ணிருந்தேன். விஜய் ஒரு யங் டேலண்ட், நல்லா பண்றான்னு சொல்லும் போது அவனை மீட் பண்ண வந்திருந்தான். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க சொல்ற ராஜேஷ் அந்த 100 மீட்டர்ல நேஷனல் ரெக்கார்டு வச்சிருக்காரு அந்த பையனா? ஆமா சார், அவனே தான். அவனுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அந்த ராஜேஷ் பேங்க YMCA-ல அவனோட அத்லெட்ஸ் கூட இருப்பான் சார். ராஜேஷ் மீட் பண்றதுனால இந்த கேஸ்ல என்ன க்ளூ கிடைக்கும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா 4 மணிக்கு ராஜேஷோட தான் விஜய் உள்ள வந்திருக்கான். 4.5 மணிக்கு விஜய் இறந்துட்டதா லேப் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜேஷ் மீட் பண்ண போயிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். அத்லட் விஜய் இறந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சடனா ஹார்ட் அட்டாக், அதுவும் 18 வயசுல. ஃபிட்டான ஒரு அத்லட்டுக்கு திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்றதுல ஆரம்பிச்சது இன்ஸ்பெக்டரோட கேள்வி. காலையில 4 மணிக்கு ராஜேஷ் விஜயோட பர்சனல் மென்டரோட உள்ள வந்திருக்கான் விஜய். அதுக்கப்புறம் ராஜேஷ் எப்ப போனாருன்றத செக்யூரிட்டி கவனிக்கல. 4.5 மணிக்கு விஜய் இறந்துட்டதா லேப் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 4 மணியிலிருந்து 4.5க்குள்ள என்ன நடந்ததுன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட கேள்வியே. 4 மணிக்கு விஜய் உள்ள வரும்போது கூட இருந்த ராஜேஷ் 4.5 மணிக்கு அவன் இறக்கும் போது எங்க இருந்தாருன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்வி. இன்னைக்கு காலையில விஜய பாத்தீங்களா? ஆமா, காலையில நான் தான் அவனை ஸ்டேடியம்ல டிராப் பண்ணேன். டிராப் மட்டும் தான் பண்ணீங்களா? இல்ல, அவன் வார்ம் அப் பண்ற வரைக்கும் நான் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி என்னோட கிரவுண்டுக்கு வந்துட்டேன். வார்ம் அப்னா எவ்வளவு நேரம்? ஒரு 15 மினிட்ஸ். எத்தனை மணிக்கு நீங்க இங்க வந்தீங்க? 4:35, 4:40. ஆனா எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? விஜய் இன்னைக்கு இறந்துட்டாரு, எப்படிங்கறத விசாரிச்சு. அதிர்ச்சியில இருந்த ராஜேஷ் பக்கத்துல இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருந்த போது அவருடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. சொல்லுங்க ஐயா. சார், இந்த விஜயோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து எடுத்தேன். அதுல அவரோட செல்போனை பாத்துட்டு இருக்கும் போது நேத்துக்கு நைட்டு ஒரு நம்பர்ல இருந்து அவருக்கு நிறைய மிஸ் கால் வந்திருக்கு சார். முன்னா நேத்துக்கு நைட்டு
என்ன மீட் பண்ணனா உன கொன்றுவேன் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு சார். யாருடைய செல்போன் நம்பர் அது? எதுக்காக விஜய கொலை பண்ற அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்கன்ற சந்தேகங்களோட அந்த போன் நம்பருக்கு மறுபடியும் போன் பண்ணி ஏட்டையாவ விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். விசாரணையோட முடிவுல வெளியில வர்ற விஷயம் ரெண்டு. சார், அந்த நம்பரு சங்கர்ன்ற ஒருத்தரோட, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு சார், ரஞ்சனான்ட்டு. அந்த பொண்ணும் விஜயன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவரு விஜய பாக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், சங்கர் வந்து எம் ஃபார்ம் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. திடீர்னு எப்படி ஒரு ஃபிட்டான அத்லெட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது இன்ஸ்பெக்டரோட கேள்விகள்ல முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்படி வந்திருக்குங்கிற கேள்விக்கு இப்போ ஏட்டைய ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. சங்கர் எம் ஃபார்ம் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவரு. இன்ஸ்பெக்டர் அடுத்து பண்ண விஷயமே லேபுக்கு போன் பண்ணி அட்டாப்சி ரிசல்ட்ல விஜயோட உடம்புல ஏதாவது பாய்சனஸ் திங், ஹார்ட் அட்டாக் இன்டியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கதான்றத வெரிஃபை பண்ண சொல்றாரு சார். ஆமா சார், இந்த ஹார்ட் அட்டாக் வந்து மெடிக்கலி வர வைக்கப்பட்டது, நேச்சுரலா நடக்கல. சங்கரையும் அவருடைய பொண்ணு ரஞ்சனாவையும் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஏன் இது ஒரு கொலையா இருக்க கூடும் அப்படிங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏழையான ஒரு குடும்பத்திலிருந்து போராடி மேல வந்துட்டு இருக்கிற ஒரு அத்லட், படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, 60-65% எப்பயுமே ஆவரேஜா இருக்கிற விஜய் ஸ்போர்ட்ஸ்ல செம கெட்டி. எப்படியும் இந்த வருஷம் நேஷனல் மீட்ல ராஜேஷுடைய ரெக்கார்ட கண்டிப்பா பீட் பண்ணிடுவான்னு அவன் கோச் நம்பிட்டு இருந்த ஒரு அத்லட். ஆனா அதே நேரத்துல ரஞ்சனா MBA படிச்சிட்டு இருக்கிற பணக்கார வீட்டு பொண்ணு, காலேஜுக்கு தேவைப்பட்டா அப்பாவுடைய கார் எடுத்துட்டு போற அளவுக்கு சுதந்திரமா வளர்க்கப்பட்ட ஒருத்தி. காதல்னு ஒண்ணு வந்தபோது அந்த சுதந்திரம் அவளுக்கு கொடுத்த தைரியத்தை விட அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வெறுப்பு தான் ஜாஸ்தியா இருந்தது. விஜயோட அண்ணன் ராஜசேகரன் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கிறாரு. ஆட்கடத்தல், அடியாட்களை வச்சு பணம் கேட்டு மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள். ஒரு ஏழை பையன், ரவுடி அண்ணன், படிப்புல அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, ஏதோ அத்தலட்டுன்னு ஓடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ரஞ்சனாவுடைய அப்பாவான சங்கரின் கணிப்பு. விஜய கூப்பிட்டு மிரட்டி தாம் பொண்ணை விட்டுட்டு போக சொல்றதுக்காகத்தான் சங்கர் விஜய வர சொல்லி இருந்திருக்கிறாரு. ஆனா விஜய் போனானா இல்லையான்றத சொல்லக்கூடிய ஒரே ஆள் இப்போ சங்கர் மட்டும்தான். இன்ஸ்பெக்டர் சங்கரை ஸ்டேஷனுக்கு வரவழைக்கிறார். ஸ்டேட் மீட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த அத்லட் விஜயோட மரணத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயத்துல காலையில வார்ம் அப் முடிஞ்ச உடனே எப்படி சடனா ஹார்ட் அட்டாக் வரும்ன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு லேப் ரிப்போர்ட் பதில் சொல்லுச்சு. ஹார்ட் அட்டாக் இயற்கையா வரல, செயற்கையா மருந்து கொடுத்து வர வச்சிருக்கிறாங்க. அந்த மருந்தை குடுக்கிற அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள் யாரு, எதுக்காக இதை பண்ணணும்ன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு விஜயோட செல்போன் பதில் சொல்லுச்சு. ரஞ்சனா விஜய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. விஜயோட வீட்டு நடப்புக்கும் ரஞ்சனாவுடைய வசதிக்கும் அப்படியே நேர்மார். ஏழை குடும்பத்துல இருந்து அண்ணன் ஜெயில இருக்கும் போது அம்மா மட்டுமே வளர்த்த ஒரு ஆள் விஜய். ஆனா ரஞ்சனா அப்பா எம் ஃபார்ம் படிச்சுட்டு பார்மசி வச்சிருக்கிறாரு, பணக்கார வீட்டு பொண்ணு MBA படிச்சுட்டு இருக்கிறவ ரஞ்சனா. ரஞ்சனாவுடைய அப்பாவான சங்கர் கோபப்படுறதுக்கான எல்லா நியாயமான காரணங்களும் அவருக்கு இருந்தது. ஆனா இந்த முடிவை எடுத்தது அவர்தான்னா கண்டிப்பா நியாயம் அவர் பக்கம் நிக்காதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். சங்கருக்கு விஜய் மேல கோபம் இருக்கு, அவர் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருக்கு, அதை எப்படி நேச்சுரல் மாதிரி காமிக்கலான்றதுக்கான அறிவும் இருக்கு. ஆனா இது அன்நேச்சுரல் போலீஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்றதுதான் சங்கர் எதிர்பார்க்காத விஷயம்னு நினைச்சாரு இன்ஸ்பெக்டர். அப்படிதான் விசாரணையோ ஆரம்பிச்சாரு. நான் பண்ணிருப்பேன் நினைச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்பவே சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கரெக்ட், நீங்க சொல்றத நம்மளும் எனக்கு ஆசைதான், ஆனா நீ வரலனா கொன்றுவேன்னு அவனை மிரட்டி இருக்கீங்களே. ஏன் பொண்ணுங்க அவ, நான் பாத்து பாத்து வளர்த்திருக்கேன், அவன் எப்படி பாத்துக்க முடியும் அவள? சரி சார், இன்னைக்கு காலைல எங்க இருந்தீங்க? 6 மணிக்கு ஏஞ்சேன், வாக்கிங் போயிட்டு வந்தேன், உள்ள வந்தேன், பொண்ணு அழுதுட்டு ஓடியாந்தா, அவ வந்துதான் விஷயத்த சொன்னா. நீங்க 4-4.5 மணிக்கு வீட்டுல இருந்தீங்க அதானே? அததாங்க சொல்றேன். ரஞ்சனாவுடைய வீட்டு வாட்ச்மேன், அந்த வீட்டுல இருந்த செக்யூரிட்டி, CCTV ஃபுட்டேஜ் எல்லாமே சங்கர் உள்ள சொன்ன விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுது. 6 மணிக்கு தான் சங்கர் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. வந்தவர் ஒயிட் டி ஷர்டோடையும் ட்ராக் பேண்டோடையும் வாக்கிங் போயிருக்கிறாரு. 7:30 சங்கர் திரும்ப உள்ள வந்திருக்கிறாரு. அவர் வந்த 10 நிமிஷத்துல ரஞ்சனா அழுதபடியே தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துட்டு வெளியில போயிருக்காரு. 9:10 வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சங்கர் அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் எங்கேயும் வெளியிலேயே போல. அப்போ இத சங்கர் நேரடியா பண்ணலன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. யோ,
இவன் டைரக்டா பண்ண மாதிரி தெரியலையா? சரி, அந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? சார், ஜான்சன் தான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையனை நேத்து காலையில இருந்து அழைக்கணும் சார். யோ, தேடி பாருங்கயா, கொடியன் எங்கேயாவது இருப்பாங்க. அப்படிதான் நானும் நினைச்சேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ண எல்லாரும் தெரியலன்னு சொல்றாங்க சார். என்னையா, அவன் எங்க போவான்? இப்ப அந்த ஏரியாக்கு தான் சார் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா போலீஸ் போன் பண்ண உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க போல. ஏயா சார், அந்த ஜான்சன் மேல 5 கேஸ் இருக்கு. அதுல 3 வந்து பெட்டி கேஸ், 1 வந்து அடிதடி, இன்னொன்னு வந்து மார்க்கெட்ல அவன் லவ் பண்ற பிள்ளைய போட்டு அடி அடி நடிச்சு பஞ்சாயத்தாயி. அதனால அவனை பத்தி போலீஸ் போன் பண்ணி கேட்டாலே பயப்படறானுங்க. அதான் நேர்ல போய் பாத்துட்டு வந்துலாம்னு இருக்கேன் சார். கேட்டு அப்படியே அந்த ஏரியாக்கு போகும்போ அவன் அண்ணனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்க பாருங்க. மேபி அந்த பிரச்சனையில அவங்க அண்ணன் எதிரிங்க யாராவது இவனை போட்டுருக்கலாம்ல. ஆமா சார், அவங்க அண்ணனையும் ஜெயில பாத்துட்டு தான் வருவாங்க. ஏரியால போய் விஜய பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் ஜெயில இருக்கிற விஜயோட அண்ணனான ராஜசேகரனை பாத்திரலான்னு வராரு ஏட்டையா. அங்க எல்லா புதன்கிழமையும் விசிட்டர்ஸ் நோட்ல ராஜசேகரனை பார்க்க ஒரே கையெழுத்து இருக்கு, ஜான்சன். எந்த ஜான்சனை ஏட்டையா தேடிட்டு இருக்கிறாரோ அந்த ஜான்சன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மனு போட்டு உள்ள இருக்கிற ராஜசேகரனை பாத்திருக்கிறான். இந்த புதன்கிழமைய தவிர 6 மாசமா பழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம், இந்த புதன்கிழமை அதாவது விஜய் இறக்கிறதுக்கு முந்தின நாள் ஏன் மிஸ் ஆச்சுன்ற கேள்வி ஏட்டையாவோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சு. விஜயோட கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். விஜயோட நெருங்கிய நண்பனான ஜான்சன் அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கலாம் அப்படிங்கறதுனால ஜான்சனை போலீஸ் தேட ஆரம்பிக்குது. ஆனா ஜான்சன் எங்க இருக்கிறான்றது பத்தி யாருக்குமே எந்த தகவலும் இல்ல. ஒருவேளை ஜான்சனுடைய பாஸ்ட் கிரிமினல் ஹிஸ்டரியால போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்களோன்ற யோசனையில நேரா ஏரியாக்கு போறாரு ஏட்டையா. போறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஜெயில இருக்கிற விஜயோட அண்ணனான ராஜசேகரனை பாத்திரலான்னு பாக்குறாரு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ராஜசேகரன் என்கிற ராஜாவை பார்க்க வர விசிட்டர் லிஸ்ட்ல ஜான்சனுடைய பெயர் இருக்கு. இந்த புதன்கிழமைய தவிர புதன்கிழமை காலையில இருந்து ஜான்சனை காணோங்கிறது தான் எல்லாருமே சொல்ற விஷயம். 6 மாசமா பழக்கத்துல இருக்கிற ஒரு வழக்கத்தை எதுக்காக ஜான்சன் இந்த புதன்கிழமை மாத்திருக்கான்றது தான் ஏட்டையாவோட கேள்வியே. ராஜசேகரன் கிட்ட தம்பி விஜயோட மரணத்தை பத்தி சொல்லும் போது அவருக்கு அந்த தகவல் புதுசா இருக்கு. எப்படியும் பெரியாளா வந்து இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துருவான்னு நினைச்ச தம்பியை இழந்த ராஜசேகரன் அழுதுட்டு இருக்கும் போது சென்ட்ரல் ஜெயில இருந்து வெளியில வந்து ஏரியாவுக்குள்ள விசாரணை ஆரம்பிக்கிறாரு ஏட்டையா. டேய், உண்மையை சொல்லுங்கடா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் மட்டும் வேணும் எனக்கு. திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தர் கிட்டையும் ஏட்டையா இந்த பதில சொன்னாலும் எல்லாரும் அவங்க சொன்ன முதல் பதிலேயே தான் நிக்கிறாங்க. ஜான்சனை கடைசியா செவ்வாய்க்கிழமை நைட்டு பாத்துருக்காங்க. புதன்கிழமை காலையில இருந்து யாருமே ஜான்சனை பாக்கல. ஏட்டையாவோட ரெண்டாவது கேள்வி இங்கதான் வருது. ஒருவேளை ஜான்சனை புதன்கிழமை காலையில இருந்து தான் காணுமா, அல்லது செவ்வாய்க்கிழமை நைட்டே ஜான்சனை காணுமாங்கிறது ஏட்டையாவுடைய ரெண்டாவது கேள்வி. ஏறக்குறைய ஒரு 15 பேர்கிட்ட விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறமும் ஏட்டையாக்கு ஜான்சன் எங்க இருக்கிறான்றத பத்தி எந்த தகவலும் தெரியல. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரியே ஜெயில இருக்கிற ராஜசேகரனுடைய எதிரிங்க யாராவது இந்த கேங்க ஒரு ஒருத்தரா காலி பண்றாங்களான்ற யோசனை வர ஆரம்பிச்சது ஏட்டையாக்கு. அப்பதான் குறுக்க வந்தான் அந்த பையன் நட்டு. சார், உண்மையிலே ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லடா. சரி சார், சார் ஒன்னும் இல்லன்றதான் சொல்றேன். சொல்றான் சார், நேத்து மத்தியானம் போல ஜானு கூப்பிட்டான் சார். இங்கயோ கோவால இருக்கானா? கோவாவா? அங்கேயே போயிருக்கான் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். வீட்டுல இருந்து பேக் எடுத்து ஒரு அண்ணன் கொடுக்க சொன்னான் சார். புதன்கிழமை ராஜசேகரனை கூட பார்க்க போகாம அவசரமா ஜானுக்கு கோவா போக வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஏட்டையா. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லாம யாருக்கும் தெரியாம இது ரகசியமா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறான்றதுதான் ஏட்டையாக்கு புரியாத மூணாவது கேள்வி. ஆமா, பைக்ல வந்த ஒரு அண்ணன் பேக கொடுத்தேன்னு சொன்னீங்க, அந்த பைக் நம்பர் என்னன்னு தெரியுமா உனக்கு? யாருக்குமே தெரியாம கோவாக்கு போனா கூட யாரோ ஒருத்தருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறான் ஜான். அந்த ஒருத்தர் யாரு, எதுக்காக அவருக்கு விசுவாசமா இருக்க ட்ரை பண்றான் ஜானுங்கிற நாலாவது கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பாக்குறாரு ஏட்டையா. ஜானை பத்தின விசாரணையை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு திரும்ப வராரு ஏட்டையா. விஜய் கொலை செய்யப்பட்டிருக்கான்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எதுக்காகன்றதுல எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கு. கோச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பையன், அவனை கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு கோபம் யாருக்கு இருக்குதுன்றது. அதுக்கான விசாரணையை இன்ஸ்பெக்டர் கிரவுண்ட்ல முடிக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. முதல் விஷயம்,
விஜய அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. சொந்த அண்ணனையோ தம்பியோ இழந்த மாதிரி அன்னைக்கு அந்த கிரவுண்டே அழுகையில நினைஞ்சிட்டு இருந்தத இன்ஸ்பெக்டரால மறக்க முடியல. ரெண்டாவது விஷயம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன்னு அவனுக்கு மாத்தி மாத்தி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க எல்லாரும். விஜயோட அண்ணனுக்கு போதை மருந்து கும்பலோட பழக்கம் இருக்கிறதா போலீஸ்க்கு சந்தேகம் இருந்தாலும் விஜய் மேல அதோட எந்த நிழலுமே விழாம பாத்துட்டு இருந்திருக்காங்க. மூணாவது விஷயம், சுபாஷ் விஜயோட ரிலே டீம்ல இருக்கிற இன்னொரு அத்லட். 200 மீட்டர் ரேஸ்ல எப்பயுமே விஜய்க்கும் சுபாஷ்குமான காம்படிஷன் பயங்கர ஹெவிங்கிறத டீம்ல இருக்கிற எல்லாருமே அக்னாலேஜ் பண்றாங்க. விஜய்க்கு அப்படியே நேர்மாறான ஒரு பையன் சுபாஷ். ஒரு ஏழை வீட்டில இருந்து எல்லா போராட்டத்தையும் தாண்டி முன்னேறி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிற கான்பிடென்டான ஒரு பையன் விஜய். ஒரு பணக்கார வீட்டு பையன், தான் மேல நம்பிக்கையே இல்ல, அப்பா சொன்னதுனால அத்லட்டிக் இவெண்ட்ஸ்ல சேர்ந்திருக்கிறான். ஏகப்பட்ட திறமை, ஆனா அதை விட எக்கச்சக்கமா குழப்பம்னு இருக்கிறவன் சுபாஷ். இன்ஸ்பெக்டருக்கு நேச்சுரலா சுபாஷ் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. என்ன கேட்டியா, ஜான்சன் புடிச்சிட்டீங்களா? எதுக்குன்னு தெரியல, ஏன்னு தெரியல சார். கோவால போய் விழுந்திருக்கான். அவன் அங்கிருந்து புடிச்சிட்டு வர சொல்ற அளவுக்கு அவன் வர்த்தான்னு தெரியலையே. வர்த்தான இன்னொரு விஷயம், இந்த சுபாஷ் ஒரு பையன் இருக்கார்ல அந்த அத்லட் டீம்ல, அவனை பத்தி கொஞ்சம் லைட்டா விசாரிங்க. ஏன்னா பையனை பார்த்தா கொஞ்சம் குழப்பவாதி மாதிரி இருக்கான். கோவத்துல என்ன வேணா பண்ணுவான் போல. இந்த மீட்ல ஜெயிக்கிறவங்க தான் நேஷனல் மீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. விஜய் டிராக் உள்ள வந்துட்டானா சுபாஷ் ஜெயிக்க மாட்டான்னு சுபாஷிக்கே பயங்கர நம்பிக்கை இருந்திருக்கு. ஒருவேளை அதுக்காக ஏதாவது. சுபாஷ பத்தி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொன்னதுக்கு அப்புறம் ஏட்டையா தன்னுடைய விசாரணையை கண்டினியூ பண்றாரு. சுபாஷ் பிசினஸ் மேன் சுப்பிரமணியத்தோட ஒரே பையன். சுபாஷும் விஜயும் கடந்த 3 வருஷமா ஒரே டீம்ல இருந்திருக்காங்க. விஜய் வராத மீட்ஸ்ல மட்டும்தான் சுபாஷ் ஜெயிக்க முடிஞ்சிருக்குது, இல்லனா எப்பயுமே 2வது இடத்துலதான் சுபாஷ் ரெகுலரா இருந்திருக்கிறாங்க. 3 வருஷ போராட்டம், எப்படியோ போராடி ஸ்டேட் மீட் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா நேஷனல் மீட்டுக்கு போறதுன்னா சுபாஷோட வழியில இருக்கிற ஒரே ஒரு தடை விஜய் மட்டும்தான். ஒருவேளை சுபாஷ் இந்த தடையை கிளியர் பண்ண சொல்லிருப்பானா, அவங்க அப்பா இதுல ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாரான்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு ஏட்டையா. அந்த நேரத்துலதான் சென்ட்ரல் ஜெயில இருக்கிற விஜயோட அண்ணன் ராஜா ஏட்டையாவை பாக்கணும்னு சொன்னதா தகவல் வந்தது. இல்லையா, என்ன விஷயம் சார்? இதுல அவனுக்கு நேரடியா தொடர்பு இருக்கும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் சொன்னவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளு, அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு கூப்பிட்டேன் சார். உங்களுக்கு ஸ்பீடு திருப்பி பண்ண தெரியுமா சார்? எது, இந்த திருட்டுக்கார வாங்கி பாட் பாட்டா பிரிச்சு போனே அவன் தானே? அவன் தான் சார். அந்த ஜான் பையனையும் என் தம்பியும் அவன் கூட 2-3 இடத்துல பார்த்ததா தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு. யோ, அவனுக்கும் உன் தம்பிக்கும் என்னையா கணக்கு இருக்கு போது? தெரியல சார். ஆனா இந்த ஜான் பையன்கிட்ட கொஞ்ச நாளாவே காசு பயங்கரமா பொருள்னு ஊர்ல எல்லாம் சொன்னாங்க. இப்ப கூட பாருங்க, ஏதோ வெளியூருக்கு போயிருக்கானா, நிறைய காசை தனியா செலவு பண்றான், தம்பிய கொண்டு இருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ராஜா அந்த பாயிண்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் கோச் விசாரணையில சொன்ன இன்னொரு விஷயம் ஏட்டையாவோட மனசுக்கு வந்தது. 3 மாசமா அவனுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் வரல சார் கவர்மெண்ட்ல இருந்து. ஆனாலும் அவன் பிராக்டிஸையோ ட்ரைனிங்கோ மிஸ் பண்ணதே கிடையாது சார். அவ்வளவு கமிட்டடான ஒரு பையன். கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெகுலரா வர ஸ்போர்ட்ஸ் ஸ்டைஃபன் வரல. 3 மாசமா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் காசு கேட்கல. எங்கேயும் கடன் வாங்கின மாதிரியான அறிகுறியும் இல்ல. அப்புறம் எப்படி அவன் கையில காசு இல்லாம சர்வே பண்ணிட்டு இருந்தான்றது ரொம்ப சின்ன ஒரு புள்ளியா இருந்தது. ஆனா ஜான் கையில காசு பொருளுது, காரை திருடி விக்கிற கும்பலோட விஜய்க்கு எங்கேயோ ஒரு பழக்கம் இருக்குன்றது ஏட்டையாவோட மூளைய இன்னொரு ஆங்கிள் யோசிக்க வச்சு. சென்ட்ரல் ஜெயில இறந்து போன விஜயோட அண்ணனான ராஜசேகர் சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு கான்ஸ்டபிள். அப்போதான் இன்னொரு முக்கியமான க்ளூ கான்ஸ்டபிள் வடிவத்துல அங்க வந்து நின்னுச்சு. சார், செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒரு 12 மணி இருக்கும், சுபாஷ் பையன் அவன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 பணம் எடுத்திருக்கான் சார். சுபாஷ்க்கு உண்மையிலேயே விஜய் மேல கோவம் இருக்குதான்றத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில சுபாஷ் 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கிறான்ற தகவல் ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்தது. கரெக்டா இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம், ஆனா விசாரிக்க வேண்டிய ஆள் யாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு இப்போ நல்லா தெரியும். ஸ்டேஷனுக்கு சுபாஷ கூட்டிட்டு வரும்போது கூடவே சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியமும் அவருடைய லாயரும் வந்திருந்தாங்க. சார், விசாரணைக்கு தான் சார் கூப்பிட்டுருக்கோம், எதுக்கு லாயர் எல்லாம் கூப்பிட்டு வரீங்க? சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியம் எல்லாத்தையுமே வாழ்க்கையில வரவு செலவு கணக்கா மட்டுமே பாக்குற ஒரு பிசினஸ் மேனுங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். கரெக்ட், தப்பு, நியாயம், தர்மம்ங்கறத பத்தி பெரிய அளவுல அக்கறை இல்லாத
ஒரு புரூட்டல் பிசினஸ் மேன். விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் அவர் பையன் கிட்ட சொல்லி இருந்த விஷயமே கண்டிப்பா ஒரு தடவை போலீஸ் உன்னை கூப்பிடுவாங்கன்றதுதான். பயந்து போயிருந்த சுபாஷ தனியா அனுப்புனா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும்ங்கிறதுனால கூடவே லாயர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. முன்னாடி சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியம் குறுக்க பூந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் தான் எடுத்துட்டு வர சொன்ன. சுபாஷுடைய அப்பா சொன்ன பதில் இன்ஸ்பெக்டருக்கு நம்புற மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்தது, சுபாஷ் பணத்தை எதுக்கு எடுத்திருந்தாலும் அது அவங்க அப்பாட்ட அவன் சொல்லியிருக்கான். சுபாஷும் அவங்க அப்பாவும் ஏதோ மறைக்கிறாங்க, ஆனா அந்த ரகசியம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரிஞ்சது. சுபாஷ கிளம்ப சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவருடைய விசாரணைய சுபாஷுடைய அப்பா பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. யோ, அப்பனும் புளியும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த சுபாஷ் அவ்வளவு போத்த தெரியல. நீ அவங்க அப்பனை போக்கஸ் பண்ணு. வியாழக்கிழமை காலையில அந்த ஆள் எங்க இருந்திருக்காரு, செவ்வாய்க்கிழமை எங்க இருந்திருக்காரு, அப்புறம் அந்த ஆளோட பேங்க் டீடைல்ஸ், போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்டது உண்மையா இருந்தது. வியாழக்கிழமை காலையில சுப்பிரமணியமும் 6 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. சோ சுபாஷோ சுப்பிரமணியமோ இந்த கொலையில நேரடியா தலையிடல. ஆனா சுபாஷ் எடுத்த அந்த 50,000 இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கான்றதுதான் இன்ஸ்பெக்டரோட கேள்வியே. அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கணும்னா சுபாஷோட போன் ரெக்கார்டும் சுப்பிரமணியத்தோட போன் ரெக்கார்டையும் செக் பண்ணி ஆகணும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு கிளியரா தெரியும். சைபர் செல்லுக்கு கால் பண்ணி அடுத்து அந்த வேலையை தான் சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா சைபர் செல்லுடைய ரிப்போர்ட் வரும்போது இன்ஸ்பெக்டர் நினைச்சதுக்கு நேர் மாறான விஷயம் நடந்தது. விஜயோட கொலை கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். விஜயோட சேம் டீம்ல இருக்கிற சுபாஷ்ங்கிற பையன் மேல இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் விழுக ஆரம்பிக்கிறது. காரணம், சுபாஷ்க்கும் விஜய்க்கும் எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருந்திருக்கு. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், சப்போர்ட்டிவான ஒரு அப்பா இருந்தாலும், அவன் கேக்குறது எல்லாம் கிடைச்சாலும் அவனுக்கு கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் விஜய்க்கு கிடைச்சிட்டு இருந்த அங்கீகாரம். ஒருவேளை அந்த அங்கீகாரத்துக்காக இந்த கொலையா அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் யோசிக்கும் போதுதான் சுபாஷ் அப்புறம் சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியத்தினுடைய செல்போன் டிராக்கிங் பண்ண டீடைல்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. சுபாஷுடைய போனுக்கு திங்கக்கிழமை சாயங்காலம் 6:30 ஒரு போன் கால் வந்திருக்கு விஜயோட நம்பர்ல இருந்து. சேம் டீம்ல இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு போன் கால்ங்கிறது பெரிய விஷயம் இல்லன்னு தோணினாலும், செவ்வாய்க்கிழமை மதியானம் 4:30 வந்திருந்த இன்னொரு மெசேஜ் கொஞ்சம் வேற விதமான ஐடியாக்களை இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தது. அந்த மெசேஜ்ல வேற எதுவுமே இல்ல, போஸ்ட் ஆபீஸ் ஃப்ரண்ட் கேட் எல்லோ கலர் பேக் அப்படிங்கிற 3 விஷயம் மட்டும்தான் இருந்தது. ஒரே டீம்ல விளையாடுறவங்களா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கோட்வேர்டு எதுக்குன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட முதல் சந்தேகமா இருந்தது. ஆனா உருத்துற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு பிராக்டிஸ் செஷனுக்காக கிரவுண்டுக்குள்ள போற விஜய் எப்பயுமே 8 மணிக்கு குறைஞ்சு வெளியில வரமாட்டாங்கிறது தான் டீம்மேட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயம். சாயங்காலம் 6:30 எதுக்காக அவன் சுபாஷுக்கு போன் பண்ண போறான்? 5 மணிக்கு கிரவுண்டுக்குள்ள போகணும்னு இருக்கிற விஜய் 4:30 எதுக்கு சுபாஷ போஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்கான்? இந்த கேள்விகள் எதுக்கும் பதில் சொல்ல விஜய் இப்ப உயிரோட இல்ல. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இன்னொரு ஆள் சுபாஷ் வர சொல்லியா? இந்த தடவையும் அவங்க அப்பா அப்புறம் லாயரோட உள்ள வந்தான் சுபாஷ். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எங்க போயிருந்தீங்க சுபாஷ்? செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பிராக்டிஸ்ல இருந்தேன். 4:30 பிராக்டிஸ் போயிட்டு இருந்தேன் சுபாஷ். திங்கக்கிழமை சாயங்காலம் 5:30 வரைக்கும் நீங்க பிராக்டிஸ்க்கு வரலன்னு உங்க கோச் சொன்னாரு. லேட்டா வந்ததுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா 3 ரவுண்ட் ஓடினது கூட எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. அன்னைக்கு என் கார்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால ஆட்டோ எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காரை போஸ்ட் ஆபீஸ்ல விட்டுட்டு ஆட்டோ எடுத்துட்டு போனீங்களா? போஸ்ட் ஆபீஸ் இல்ல சார், நான் போஸ்ட் ஆபீஸ் போலியே. சுபாஷ், ஏதாவது ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லிடலாம், தப்பு இல்ல. உங்களோட கார் ஒரு 4 நாளா காணாங்கிறது எனக்கு தெரியும். நீங்க சாயங்காலம் 4:30 போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அவசரமா வெளியில வந்ததும் எனக்கு தெரியும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாளும் கோச்சிங்க்கு நீங்க ஃப்ரெண்டோட பைக்ல தான் போனீங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியாத ரெண்டு விஷயம், திங்கக்கிழமை சாயங்காலம் போன்ல விஜய் உங்ககிட்ட என்ன சொன்னான், அந்த எல்லோ கலர் பேக்குள்ள என்ன இருந்தது? இந்த 2 கேள்விக்கும் சுபாஷ் சொன்ன பதில் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ பாத்துட்டு இருந்த டோட்டல் ஆங்கிளையும் வேற மாதிரி மாத்துச்சு. இறந்து போன விஜயோட டீம்ல இருந்த அதே டீம் மெம்பரான சுபாஷ விசாரிச்சுட்டு இருக்கிறார் இன்ஸ்பெக்டர்.
விஜய் இறந்து போறதுனால அதிக லாபம் கிடைக்க போற ஒரே ஒரு ஆள் யாருன்னா சுபாஷ். ஏகப்பட்ட பணம் இருந்தும் நல்ல திறமை இருந்தும் அவனுக்கு கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் விஜய்க்கு கிடைச்சிட்டு இருந்த அங்கீகாரம். விஜய் அந்த இடத்துல இல்லைன்னா அது எல்லாம் தனக்கு தான் கிடைக்கும்ன்றது சுபாஷ்க்கு நல்லாவே தெரியும். விசாரணையில சுபாஷ சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வலைய பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் இப்ப அந்த வலைய இறுக்கமாக்க ஆரம்பிச்சு. திங்கட்கிழமை சாயங்காலம் போன்ல விஜய் உங்ககிட்ட என்ன சொன்னான்? அந்த எல்லோ கலர் பேக்குள்ள என்ன இருந்தது? சார், திங்கட்கிழமை போன் பண்ணது விஜய் இல்ல சார், அவன் ஃப்ரெண்ட் ஜான் சார். ஜானா? ஜான் எதுக்கு உனக்கு போன் பண்ணான் சார்? சுபாஷ், அந்த 50,000 ரூபாய் ஜான் கிட்ட தானே கொடுத்தீங்க, விஜய போட்டு தள்ளுறதுக்கா? என் காரை அவங்க திருடி இருந்தாங்க, அதை திரும்ப கொடுக்க காசு கேட்டிருந்தேன். திருடின காரை திரும்ப கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதுங்கறது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஆனா லாயர் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல சுபாஷ் சொன்ன கதை அதை விட புதுசா இருந்தது. காரை திருடுறது அப்படிங்கறது ஜானுடைய பொழுதுபோக்கு மாதிரி. அப்படி ஜான் திருடின கார்ல ஒண்ணு சுபாஷோடது. சண்டே நைட் அந்த காரை திருடும் போது சுபாஷ்க்கு தெரியாது அது யாரோட கார். ஆனா அந்த கார்ல பின்னாடி கோல்டன் பிளேட்ல எழுதியிருந்த SS வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய கிரவுண்ட்ல இருந்து கூப்பிட போகும் போது பார்த்த அந்த கார் ஜானுக்கு நல்லா ஞாபகம் வந்து தான் ஃப்ரெண்டோட எதிரியோட காருங்கிறதுனால அந்த காரை எடுத்த உடனே பார்ட் பார்ட்டா பிரிக்காம ஒரு பத்திரமான இடத்துல வச்சு அந்த காருக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்கான் ஜான். அப்படி ஜான் தேடும் போது கிடைச்ச ஏதோ ஒரு விஷயம் சுபாஷ மட்டும் இல்ல, அவங்க அப்பா சுப்பிரமணியத்தையே பயமுறுத்திருக்கு. ஜான் பேசினா பிரச்சனையாயிரும்ன்றதுனால ஜான் வாயை அடைக்கிறதுக்காகத்தான் அந்த 50,000 ரூபாய் ஜான் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த கார்ல என்னதான் இருந்துச்சு? அவ்வளவு நேரம் சுபாஷ் பதில் சொன்ன போது குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்த வக்கீல் இந்த தடவை சுபாஷ பதில் சொல்ல விடாம தடுத்துட்டாரு. ஆனா ஏட்டையா கிட்ட இந்த கேள்விக்கான பதில் இருந்தது. ஒரு கையில ஒரு சின்ன பாட்டிலோடையும் இன்னொரு கையில ஒரு 6 அடிக்கு 2 இன்ச் கம்மியா இருக்கிற ஒருத்தனை தர தரன்னு இழுத்துட்டும் உள்ள வந்துட்டு இருந்தாரு ஏட்டையா. நம்ம ஜான் சார் இன்னைக்குதான் சென்னையில லேண்ட் ஆனாரு, அப்படியே புடிச்சு கூட்டு. கோவால இருந்து சென்னைக்கு திரும்ப வந்திருந்த ஜான ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே இப்படியே மடக்கி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஏட்டையா. சுபாஷுடைய கார்ல பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சரான அந்த ஸ்டீராய்ட பார்த்ததுக்கு அப்புறம் ஜானோட மைண்ட்ல தோணுன ஐடியா தான் ஜானை மிரட்டி காசு வாங்குறதுங்கிறது. ஆனா சுபாஷுடைய கார்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சர் செயல்திறனை ஊக்குவிக்கிற ஊக்க மருந்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஜானுடைய குறுக்கு புத்தியில தோணுன ஐடியா தான் சுபாஷ மிரட்டி காசு வாங்குறதுங்கிறது. ஸ்டேட் மீட் நடக்க போற நேரத்துல சுபாஷ இந்த விஷயத்தை வெளியில சொல்லிருவேன் மிரட்டி அவன் கிட்ட இருந்து காசு வாங்குறதுங்கிறது ஜானோட ஐடியா. ஆனா இதுல ஜானே எதிர்பார்க்காத விஷயம் விஜயோட மரணம். ஜானும் விஜயும் சேர்ந்து கடந்த 3 மாசத்துல ஒரு 7-8 கார்களை திருடி அதை ஸ்பீட் திலீப் பண்ணிட்டு கொடுத்து பணமா மாத்தி இருக்காங்க. தான் செய்யறது தப்புன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருந்தாலும் அம்மா கிட்ட காசுன்னு போய் நிக்க கூடாது, அண்ணன் தவறான வழியில சேர்த்த காசு நமக்கு வேணாம் அப்படின்னு அவனே ஒரு லாஜிக்க கிரியேட் பண்ணிருந்திருக்கான். திருட்டு பணமும் தப்பு தானே அப்படிங்கிற ஐடியா இல்லாம தவறான சகவாசத்துல உள்ள சேர்ந்ததுதான் விஜயுடைய முதல் தவறு. அப்போ தம்பியோட ஊக்க மருந்து பிரச்சனை வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவனை போட்டு தள்ளிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சுபாஷுடைய கால அடிபடுறதுனால இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல அவன் கலந்துக்கலன்னு நேத்தே அவன் கோச்சு கிட்ட சொல்லிட்டோம், வேணா நீங்க கோச்சுக்கு போன் பண்ணி கேளுங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துகிட்டு ஜெயிச்சா இந்த ஸ்டீராய்டு பிரச்சனை கால முழுக்க அவன் கூடவே வரும்ன்றது சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியத்துக்கும் அந்த லாயருக்கும் தெளிவா தெரிஞ்சிருந்தது. இதுல அவன் கலந்துக்கலன்னா அத்தலட்டா அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்காது. ஆனா அதே நேரத்துல அவனுடைய பேருக்கு எந்த கெட்ட பேரும் வராம இருக்கும்ன்றத பிளான் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல இருந்து அடிபட்டிருக்குன்னு பிசிக்கல் ஸ்டேட்டஸ காரணம் காமிச்சு சுபாஷ் வெளியே போறான். ஸ்டீராய்டு பிரச்சனையிலேயே பயந்து வெளியே போற சுபாஷா விஜயை கொன்றுப்பான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். அவருடைய யோசனை அடுத்த கட்டத்துக்கு போய் அங்கதான் நின்னுச்சு. சுபாஷ் ஸ்டீராய்டு யூஸ் பண்றாங்கிறது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ன்றத யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். ஒருவேளை இந்த ஸ்டீராய்டு பிரச்சனை தான் விஜயோட உயிரை குடிச்சதா அப்படிங்கறது தான் இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்வி. இப்போ சார் சுபாஷ் இந்த ஊக்க மருந்து எடுத்துக்கிறான்னு வேற யாருக்கெல்லாம் தெரியும்? ஏட்டையா கேட்ட இந்த கேள்விதான் இந்த கேஸ முடிச்சு வைக்க போதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு அப்போ தெரியாது. ராஜேஷ் சார் கிட்ட மட்டும் சொன்னான்னு நினைக்கிறேன் சார். விஜயுடைய பர்சனல் மென்டரான ராஜேஷ் கிட்ட இந்த விஷயத்த விஜய் சொல்லிருக்கலாம்னு ஜான் சந்தேகப்பட்டான். ராஜேஷ், ராக்கெட் ராஜேஷ் நேஷனல் ரெக்கார்ட்ஸ்ல பேர் வச்சிருக்கிற ஆளு. நானும் விஜயும் ஒரே மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு முதல்கட்ட விசாரணையில போலீஸ்ல சொல்லியிருக்கிற ஒரு ஆளு.
விஜய் ஜெயிக்கிறதுல ராஜேஷ்க்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். சுபாஷ் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அதனால ராஜேஷ்க்கு பெருசா எந்த இழப்பும் இல்ல. அப்படி இருக்க வேற யாரு சுபாஷ் ஸ்டீராய்டு யூஸ் பண்றதுனால லூஸ் பண்ணக்கூடிய ஆளுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். ஏட்டையா, உங்களுக்கும் எனக்கும் பயங்கரமான போட்டி. என்ன பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த போட்டியிலே இருக்க முடியாதுன்னா அந்த விஷயத்த நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? அத சொல்றதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் முதல்ல விசாரிப்பேன் சார். அதுக்கப்புறம் யார்கிட்ட சொன்னா அவங்களை வெளியே தூக்கி எரிஞ்சிருவாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் சார். நம்ம விஜய் கேஸ்ல யார்கிட்ட சொல்லணும்? கோச் கிட்ட தான் சார். கோச் கிட்ட சொன்னானா சொல்லலையா? சரி, கோச் கிட்ட சொல்றது இருக்கட்டும். அந்த ராஜேஷ் பெரிய பிளேயர்ல, இப்ப அவன்கிட்ட இவன் சொல்லிட்டானா அவ வேற யார்கிட்ட சொல்லிடுவான்ல. அப்ப அடுத்து ஒருவேளை ராஜேஷ போட்டு தள்ளிடுவாங்களா சார்? அங்கதான் இடிக்குது. விஜய் மேல இவ்ளோ பாசம் இருக்கிறவன் விஜய்க்கு இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குங்கறத முதல் நாள் விசாரணையிலே ஏன் நம்ம கிட்ட சொல்ல? ஒருவேளை ராஜேஷே பயந்துருப்பானா சார்? அல்லது அந்த ராஜேஷோட கோச் அறிஞ்சுக்கணுங்க சார். நம்ம கோச்சா சார் ரங்கநாதன்? ஏட்டையா, யாருன்னு தெரியுதா? கோச் தான் கொலகாரங்கிற நம்பிக்கையோட ஜீப்ல ஏறி உட்காந்தாரு ஏட்டையா. ஆனா வண்டி போய் நின்ன இடம் ஏட்டையாவே அதிர்ச்சி ஆக்குச்சு. ராஜேஷோட வீடு. முதல்ல இருந்தே இந்த கேஸ்ல விஜய் பேசுனா அதிகமா இழக்கக்கூடியது யாருங்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட டவுட். விஜய் பேசுறதுனால சுபாஷ்க்கு தான் நிறைய இழப்புன்னா இல்ல, சுபாஷ் ஆல்ரெடி ரேஸ விட்டு வெளியில போயிட்டான். ஒருவேளை விஜய் கோச்சு கிட்ட சொல்லி அதனால கோச்சுக்கு தான் கெட்ட பேருன்னா பிளேயர் மேலதான் எப்பயுமே பிரச்சனை வரும். கோச்சுக்கு சில காலம் சஸ்பென்ஷன் தான் கிடைக்கும். அதிகமா இழக்கக்கூடியது யாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில், ரஜேஷ், குட் மார்னிங் ரஜேஷ், இது என்னன்னு தெரியுதா? இன்ஸ்பெக்டர் கையில இருந்த அந்த ஸ்டீராய்டு பாட்டில பார்த்த உடனே ராஜேஷோட முகத்துல இருந்த ரத்தம் எல்லாம் வடிஞ்ச மாதிரி இருந்து, வெளிரி போன முகம் இருந்தாலும் ரொம்ப இயல்பா நடிக்க ஆசைப்பட்டான் ராஜேஷ். அந்த 100 மீட்டர்ல நீங்க நேஷனல் ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அப்ப கூட இந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டீங்களா என்ன? கூட வந்திருந்த ஏட்டையாவுக்கு இப்பதான் முழு விவரமும் புரிய ஆரம்பிச்சு. இந்த கேஸ்ல விஜய் பேசினா அதிகம் இழக்க போறது சுபாஷோ கோச்சோ இல்ல. இதே ரங்கநாதன் ராஜேஷோட கோச்சா இருக்கும் போது இதே ஸ்டீராய்ட்ஸ் அவனுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப சுபாஷ் யூஸ் பண்ற ஸ்டீராய்ட்ஸ விஜய் பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா மறுபடியும் ஒரு தடவை எல்லாருக்குமே இந்த ஊக்க மருந்து சோதனை நடக்கும். எல்லா அத்லட் கிட்ட இருந்து எடுக்கிற பிளட் சாம்பிளும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி கிட்ட இருக்கும்ன்றது ராஜேஷ்க்கு நல்லாவே தெரியும். நார்மலான பிளட் டெஸ்ட்ல இந்த ஊக்க மருந்து யூஸ் பண்ணிருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட்னாலும், இது இருக்கான்றத ஸ்பெசிபிக்கா அந்த பாட்டில வச்சு சர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட முடியும்ன்றதும் ராஜேஷ்க்கு தெரியும். ஒருவேளை விஜய் இந்த ஸ்டீராய்டு பாட்டில அத்தாரிட்டிஸ் கிட்ட கொடுத்தா பறிபோக போறது ராஜேஷோட நல்ல பேரும் கோச்சுங்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல, அவருடைய நேஷனல் ரெக்கார்டும் தான். ராஜேஷ்க்கு தெரிஞ்சிருந்தனாலதான் விஜய அமைதியாக்குறதுக்கு அவன் முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். அந்த முயற்சியோட வெற்றி தான் வியாழக்கிழமை காலையில ரெஸ்ட் ரூமுக்கு போன விஜய்க்கு இன்னொரு ஊசிய போட்டு செயற்கையான முறையில அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு. விஜய் நல்லவனா இருந்தாலும் அவனுடைய ஒரே ஒரு தவறு அவனுடைய உயிரையே குடிச்சிருச்சு. சுபாஷ் தவறான வழியில ஜெயிக்கலாம் நினைச்சவனுக்கு இனிமே அத்லட்டுங்கிற கெரியரே இல்ல. நேஷனல் ரெக்கார்டு வச்சிருந்தாலும் தப்பான வழியில வந்த நேஷனல் ரெக்கார்டுங்கிறதுனால ராஜேஷ் கிட்ட இப்ப நேஷனல் ரெக்கார்டும் இல்ல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம செய்யற தவறுங்கிறது நம்மளோட நிழல் மாதிரி, இருட்டுல இருக்கிற வரைக்கும் அது கூட இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வெளிச்சத்துக்கு வரும்போது அது நம்ம கூடவே வரும், நம்மள பின்தொடர்ந்து வந்தே தீரும். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். கிரைம் டைரி கேட்டு இருக்கிறீங்க வித் மீ Crime Diary கேட்டுக்கிங்க with me, Karthik. Radio City, Tamil. எங்கேயும் எப்பொழுதும்